ஹலோ பிபோஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாகவே சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் செய்தித்தாள்கள் எல்லாத்திலையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு இந்த ஷோவானது மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருக்கு பிரபலமான தனியார் தொலைக்காட்சியான விஜய் டிவியில் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு இந்த பிக்பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ நாலு சீசன்களை கடந்து இப்போ ஐந்தாவது சீசனில் அடி எடுத்து வத்திருக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டுருக்காரு இந்த ஐந்தாவது சீசனில் ரொம்பவே புதுமையாக பதினெட்டு போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க முகம் தெரிந்த நபர்கள் ஒரு ஐந்து பேர் மட்டும்தான் இருக்காங்க மீதி பேர் எல்லாருமே முகம் தெரியாத நபர்களாக இருக்காங்க எந்த ஒரு வருடமும் இல்லாத அளவுக்கு வரலாற்று முக்கிய நிகழ்வாக இந்த பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியில் திருநங்கை ஒருவர் போட்டியாளராக கலந்துக்கிட்டார் ஆனால் எதிர்பாராத விதமாக ஐந்தே நாட்கள்லாம் அவர் இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியே போய்ட்டார் இப்போ பதினேழு போட்டியாளர்களை வச்சு இந்த நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பாக போய்கிட்டு இருக்குது ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பித்து இன்னும் பத்து நாள் ஆயிடுச்சு ஒரு சண்டை சச்சரவுகள் எதுவுமே ஏற்படலை காதல் மோதல் எதுவுமே ஏற்படலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் முதல் சோபை ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் முதல் டாஸ்க்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு சோகமான நிகழ்வை கதையாக தொகுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லட்டுமா அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டாஸ்கில் எல்லோருமே தங்களுடைய கடந்து வந்த பாதையில் இருந்த சோகமான நிகழ்வுகளை கதையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு போட்டியாளர்களில் ஒருவராக தெருக்கூத்து கலைஞரான தாமரை செல்வி அவர்களும் கலந்துக்கிட்டார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு சோகமான நிகழ்வு யாருக்குமே நடக்கக்கூடாதுங்க அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அதை அவங்க போட்டியாளர்கள் மத்தியில் சொல்லி போட்டியாளர்களை மட்டும் இல்லாமல் பார்க்குற மக்கள் எல்லாருமே கண்கலங்க வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு நிறைய கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க அது சில ஒரு சில விஷயங்களை அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்சிம்பலையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போட போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தாமரை செல்வி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கிராமப்புறத்தில் தான் தெருக்கூத்து கலைஞராக இருந்திருக்கார் சிறு அவங்களுடைய குடும்பமானது ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழலில் இருந்திருக்கு ஐந்து பேரில் ஒருவராக இவர் பிறந்திருக்காரு சிறு வயதுலேருந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு குடும்பத்தில் இருந்ததனால இவர் பள்ளிப்படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு இவரை தெருக்கூத்து கலைகளில் சேர்த்து விட்டுருக்காங்க அது மூலமாக கிடைக்கிற காசில் தான் இவங்களுடைய குடும்பமே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு ஒரு சில நேரங்களில் உணவுக்கு வழி இல்லாமல் பன்றிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உணவை சாப்பிட்டு தான் இவங்க வளர்ந்துருக்காங்க இதை சொல்லும்போதே எல்லோருடைய கண்கள்லேயும் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிறுவயதுலேயே இவங்களுக்கு திருமணமும் செஞ்சு வச்சுட்டாங்க திருமணமும் செஞ்சு வச்சு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு அது மட்டும் இல்லங்க ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்க ஒருவர் கூட தான் இந்த தாமரை செல்வியை திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் முதல் கணவர் இவங்களுக்கு பிறந்த அந்த ஒரு இரண்டாவது குழந்தைக்கு சுத்தமாக அந்த ஒரு முன்னுரிமை எதுவுமே கொடுக்காததுனால தினம் தினம் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டதுனால ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழலை அனுபவித்து அந்த குழந்தையை தூக்கிட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கே திரும்பி வந்துடுறாங்க அந்த காலகட்டத்தில் தான் திடீர்னு அவங்க தெருக்கூத்து கலைகளில் ஓரளவுக்கு பிரபலம் அடைஞ்சதுனால அதில் வர்ற அந்த ஒரு பணத்து மூலமாக தான் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காங்க அந்த ஒரு கட்டத்தில் தான் அவங்க வீடு ஒன்றும் வாங்கியிருந்திருக்காங்க தவணை முறையில் அந்த வீட்டுக்கான தவணைகளை பாதி தூரும் கட்டிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க அந்த ஒரு நிலைமையில் தான் இவங்களுக்கு மீண்டும் இரண்டாவதாக திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க இரண்டாவது கணவர் இந்த குழந்தைய அன்போடு பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இந்த தவணைகளில் இப்போ பாதி மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் இந்த ஊரடங்கானது அறிவிக்கப்பட்டிருக்கு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதில் இருந்தே எந்த ஒரு தெருக்கூத்து கலைகளுக்கும் இன்றைக்கி அனுமதி கொடுக்கவே இல்லை இதனால் கலைஞர்கள் எல்லாருமே ரொம்பவே கஷ்டமான சூழலில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தெரிஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இவங்களுக்கு பிக்பாஸில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதாகவும் அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகமான நிகழ்வு சொல்லி பார்வையாளர்கள் போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே நிகழ்ச்சியில் ஆழ்த்தினாங்க ஸோ விவோஸ் இந்த கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களது கருத்துக்களையும் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் பிக்பாஸ்